ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். நம்மளுடைய குழந்தைங்க செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோன் மூலமாக வரக்கூடிய சில கார்ட்டூன், கேம்ஸு, ஜோக்ஸு இது மாதிரியான விஷயங்களுக்கு அடிமை ஆயிட்டாங்களா? அவங்கள அதிலிருந்து நம்ம ஈஸியாக எப்படி வெளியே கொண்டு வர்றது, அந்த பழக்க வழக்கத்திலருந்து தான் நம்ம யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்ம இல்லத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம இல்லத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் தினம் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம குழந்தைங்க செல்ஃபோன் பார்க்குறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு நினச்சோன்னா, நம்ம குழந்தைங்க முன்னாடி ஃபஸ்ட்டு செல்ஃபோன் எடுத்து பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் குறைச்சிக்க முயற்சி பண்ணணும். நம்ம குழந்தைங்க முன்னாடி செல்ஃபோனை எடுக்கிறத முடிஞ்ச வரை நம்ம தவிர்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா, இல்லது சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அவங்க தூங்கினதுக்கப்புறமா நம்ம செல்ஃபோன் எடுத்து நம்மளுடைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா, நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்த குழந்தைங்க கூட நம்ம நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கணும். அதாவது, இன்றைக்கி மிஸ் என்ன பாடம் நடத்துனாங்க, இன்றைக்கி நீ என்ன லெசன் கவனிச்ச, உன்னோட ஃப்ரெண்டு என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தான், நீ நல்லா லஞ்ச் சாப்பிட்டியா, எதுக்கு மிஸ் இன்றைக்கி குட் சொன்னாங்க, எதுக்கு உன்னைய பேட் பாய் சொன்னாங்க, அந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் குழந்தைங்க கூட. இன்றைக்கி மிஸ் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, டைரி எடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா அவங்க பாடம் சம்மந்தமாக நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு டவுட் கேட்டாங்கன்னா, நம்ம செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே அவங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்லக்கூடாது. நம்ம அப்படியே செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹோம்ஒர்க்கை பற்றி பதில் சொன்னோன்னா, அவங்களோட கவனமும் அந்த செல்ஃபோன் மேலே தான் திரும்ப ஆரம்பிக்கும். அதாவது, நம்ம அம்மா எதையோ செல்ஃபோனில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, அது என்ன நம்மளும் தான் பார்ப்போமே அப்படின்னு படிப்பிலருந்து அவங்களுடைய கவனம் வந்து அந்த செல்ஃபோன் மேலே தான் திரும்ப ஆரம்பிக்கும். அதாவது, முடிஞ்ச வரையும் நம்ம குழந்தைங்க முன்னாடி இது மாதிரி பொதுவாக பாடம் சொல்லி கொடுக்கும் போது நம்ம செல்ஃபோனை நம்ம பக்கத்திலே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ரொம்ப தூரமாக தள்ளி வச்சுட்டு தான் நம்ம குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கவே நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம பாடம் எடுத்தால் தான் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது நல்லா தெளிவாக புரியும். அவங்களும் எந்த ஒரு கவனத்தையும் செதற விடாமல் நம்மளுடைய நம்ம சொல்லி கொடுக்குற அந்த பாடங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. சரி, நம்ம அம்மா நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா தெளிவாக நமக்காக பேசி நம்ம புரியும்படி பாடம் எடுக்கிறாங்க, நம்ம இதை நம்ம சீக்கிரம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுக்குற பாடத்தை வந்து குழந்தைங்க வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா பெரிய குழந்தைங்க செல்ஃபோன் பார்க்குற குழந்தைங்களாக இருந்தால், அவங்கள வந்துட்டு நம்ம செல்ஃபோன் பார்க்குறனால என்னென்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு அதன் மூலமா வரக்கூடிய விளைவுகள் நம்ம சில பிக்சர்ஸையும் நம்ம அவங்களுக்கு வந்துட்டு தெளிவாக காமிக்கலாம். என்னென்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறத, கண்ணாடி போடுறது இது மாதிரி விபரீதமாக வரக்கூடிய விளைவுகள் பிக்சர் எடுத்து நம்ம காமிச்சோன்னா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தி அந்த செல்ஃபோன் பார்க்குற பழக்கத்திலேருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிடலாம். அவங்களுடைய பழக்கத்தை கொஞ்சம் வந்து ஈஸியாக நம்ம வந்துட்டு மாற்ற ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த விளைவுகள் வந்து விபரீதமானது அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை பெரிய குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். நம்ம சின்ன குழந்தைங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்க செல்ஃபோன் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா, நம்ம அவங்க கையில் செல்ஃபோனை கொடுத்து சின்ன வயதுலேருந்தே அவங்கள அடிமைப்படுத்திட்டோன்னா, அவங்களுக்கு விவரம் புரியாத வயசுலேருந்தே 6 மந்த் பேபி, 3 மந்த் பேபிலேருந்தே நம்ம அவங்கள அடிமைப்படுத்திட்டோன்னா, அதிலேருந்து அவங்கள நம்ம மீட்டு கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் முடிந்த வரையும் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம அந்த சின்ன குழந்தைங்களை என்ன தான் நம்ம திட்டுனாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, அவங்கள என்னதான் நம்ம கெஞ்சினாலும் சரி, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் சரி, என்னதான் அடித்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம செய்கிறது தப்பு அப்படிங்கிறது வந்து புரியவே புரியாது. செல்ஃபோன் இருந்தால் தான் நம்ம வந்து தூங்க முடியும், செல்ஃபோன் இருந்தால் தான் அது கையில் இருந்தால் தான் பார்த்துக்கிட்டே தூங்க முடியும். அப்போ அது ஒரு அவங்களுக்கு வந்து அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னென்னே தெரியாது. என்னென்னு தெரியாமல் அவங்க வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அதில் வந்து அடிமையாயிருவாங்க. அப்படியே அவங்க அடிமையானோன்னே அது இருந்தால் தான் நம்ம தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதனால் நம்ம அவங்களுடைய பழக்க வழக்கத்தை தான் ஃபஸ்ட்டு மாற்றணும். அதாவது, அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பணும்னா அவங்கள நிறைய விளையாட்டு பழக்கத்தில் கொண்டு வரணும். அதாவது, அவங்களுக்கு நிறைய விளையாட்டு பழக்கத்தை கொண்டு வந்து அவங்கள நிறைய விளையாட வைக்கணும்.
நம்ம அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சி வைக்காமல் வீட்டை விட்டு வெளியே வாசல் பக்கமாக கூட்டிகிட்டு வந்து வெளிப்பக்கமாக கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான, அதாவது பாலு, அவங்களுக்கு படிப்பு சம்மந்தமான அறிவுத்திறனை அதிகரிக்கக்கூடிய திங்ஸ், அதாவது விளையாட்டு ஜாமான்களை அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்து பழக்கம் பண்ணணும். இது போல் பொருட்களை வச்சுட்டு நான் அவங்க விளையாடுறனால அவங்களுக்கு இது மாதிரியான படிப்பு சம்மந்தமான அறிவுத்திறனை வளர்க்கக்கூடிய சில யூஸ்ஃபுல்லான திங்ஸை வாங்கி கொடுக்கணும். மியூசிக் சம்மந்தமான பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதெல்லாம் நம்ம செய்யலாம். சைக்கிள் ஓட்ட வைக்கலாம், அதுக்கப்புறமா வெளியே விளையாட வைக்கலாம், அதுக்கப்புறமா கியூபு, இது மாதிரியான இன்ட்ரெஸ்டான விஷயங்களை அவங்களுக்கு விளையாட்டு பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்தா அவங்களுடைய கவனத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திசை திருப்ப ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிலே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாற்ற முடியும். உடனே எடுத்தோன்னே அவங்கள வந்துட்டு நம்ம மாற்றுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் எடுத்து தான் நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். குழந்தைங்களுக்கு வெளியே விளையாடுறது, அதாவது மண்ணில் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்கள இந்த மாதிரியான மண் வாசலில் கொண்டு போய் வச்சுட்டு மண் விளையாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழக்கப்படுத்தலாம். இந்த செல்ஃபோன் கேட்குற நேரத்தில் வா நம்ம மண்ணில் விளையாடலாம், சுத்தமான மண்ணில் விட்டுட்டு குழந்தைங்கள இது போல் நம்ம விளையாட விடலாம். அதுக்கப்புறமா இது போன விளையாட்டுகளையும் நம்ம பழக்கலாம். மண்ணில் விளையாடுற, அதுக்கப்புறமா பம்பரம், இது மாதிரியான பால் விளையாட்டு, நிறைய பாலை வாங்கி கொடுத்துட்டு நம்ம இது மாதிரியாக மரங்களில் ஊஞ்சல் கட்டி விளையாடுறது, சில பார்க்கு, இது மாதிரியான இடத்துக்கு கொண்டு போய் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃபோன் கேட்குற டயத்தில் நம்ம மாற்றலாம். மண் விளையாட்டுனா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது மாதிரியான பல்லாங்குழி, இது மாதிரியான பழமையான விளையாட்டு நிறைய இருக்குது. இந்த மாதிரியான விளையாட்டுகளை விளையாடனால தான் குழந்தைங்கள வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டு அவங்கள வந்து செல்ஃபோனுக்கு நம்ம அடிமையாக்கிட்டோம். இது மாதிரியான பம்பரம், ஸ்கிப், பிங், இது மாதிரியான புதுமையான விளையாட்டு, செஸ்ஸு, கேரம், அதுக்கப்புறமா நொண்டி ஆட்டம், இது மாதிரியான நொண்டி ஆட்டம், வட்டமிட்டு விளையாடுறது, பம்பரம் சுற்றுறது, சைக்கிள் ஓட்டவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இது மாதிரியான சைக்கிளை வாங்கி நம்ம முன்னாடி கொண்டு போய் வச்சு வாசலில் நம்ம விளையாட விடலாம். குழந்தைங்கள ஓடி பிடிச்சி விளையாட்டு, நொண்டி ஆட்டம், இது மாதிரியான நிறைய விளையாட்டுகளுக்கு அவங்க மனசை மாற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றி கொண்டு வர ஆரம்பிக்கணும். செல்ஃபோன் கேட்குற நேரத்தில் இப்படி தான் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வரணும். தயவு செய்து குழந்தைங்க தூங்கலை சாப்பிடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து செல்ஃபோனை கொடுத்து மட்டும் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சாதம் ஊட்டுறது, தூங்க வைக்கிறது, இது மாதிரியான விஷயத்த வந்து பழக்கப்படுத்தாதீங்க. நம்ம பழக்கி கொண்டு வர்றதுல தான் குழந்தைங்களோட பழக்கமே இருக்குது. அவங்க தூங்கலையா, அவங்கள தொட்டிலில் போட்டு நீங்கள் முடிஞ்ச வரையும் தாளாட்டு பாடி தொட்டியில் ஆட்டி நீங்கள் தூங்க வைக்கிற பழக்கத்தை கொண்டுட்டு வாங்க. சோம்பேறித்தனம் பட்டு நீங்கள் செல்ஃபோனில் கார்ட்டூன் ஜோக்கோ கேம்ஸோ இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொடுத்து கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துறதுனால தான் அவங்க மைண்டில் அப்படியே அது வந்து பதிவாயிருது. இதுதான் நம்ம இருந்தால் தான், இந்த மாதிரி ஃபோன் இருந்தால் தான், கேம்ஸ் இருந்தால் தான், பாட்டு, அந்த தாளாட்டு பாட்டு, ஃபோனில் வரக்கூடிய பாட்டு இருந்தால் தான் தூக்கம் வருங்கிறது வந்து அவங்க மனசில் பதிவாயிருது. அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் தாளாட்டு பாடி தட்டி கொடுத்து பக்கத்தில் படுத்து தூங்க வச்சு குழந்தைங்கள பழக்கப்படுத்துங்க. அதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்க தூங்குகிற ரூமில், அதாவது நம்ம குழந்தைங்க எந்த ரூமில் தூங்குறாங்களோ அந்த ரூமில் சுவற்றில் இந்த மாதிரியான சில யூஸ்ஃபுல்லான அவங்களுக்கு படிப்பு சம்பந்தமான சில போஸ்ட், அதாவது இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான போஸ்ட், காய்கறிகள், பழங்கள், பூக்கள், இந்த மாதிரியான வேட்ஸ் உள்ள சில போஸ்ட்டை வந்து நம்ம டோருக்கு பின்னாடியோ நம்ம பெட்டுக்கு நேராகவோ செவத்து பக்கத்தில் நம்ம இது மாதிரியான ஒட்டி வச்சிட்டோன்னா அவங்க படுக்கும்போது கூட இதை பார்த்து பார்த்து படிச்சுட்டே படுப்பாங்க. இதில் கூட அவங்க செல்ஃபோன் பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படுத்தோன்னு செல்ஃபோன் கேட்பாங்க. அதை வந்து நம்ம மாற்றுறதுக்கு இதுவும் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் போஸ்ட்டை நம்ம செவருக சுற்றி நம்ம குழந்தைங்க படுக்கிறதுக்கு நேராக வந்து இது மாதிரியாக ஒட்டிடலாம். ஒட்டி நம்ம இது என்ன, இது என்ன, இது என்ன, ஆனா, ஏபிசிடி, இது மாதிரி நம்ம அவங்களுக்கு அப்படியே படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செல்ஃபோன் பார்க்குறத மறக்க வைக்கிறதுக்கு இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி கலர்ஃபுல்லான நம்ம ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம செவத்தில் குழந்தைங்க படுக்கிற பெட்டுக்கு நேராக நம்ம ஒட்டினோன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இதை பார்த்தோன்னு இந்த பூக்கள், காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. செல்ஃபோன் பார்க்குறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க படுத்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டுட்டு வரலாம். நம்ம பெரிய குழந்தைங்கள், அதாவது ஸ்கூல் போகிற குழந்தைங்கள், எல்கேஜி, யூகேஜி இந்த மாதிரியான குழந்தைங்களை நம்ம பெட்டில் படுக்க போட்டு தூங்க போடும்போது நம்ம செல்ஃபோனை கொடுத்து அவங்க கேட்டாங்கன்னா தூங்க போடாமல் அவங்களுக்கு நம்ம கதைகள் சொல்லலாம். அறிவுபூர்வமான கதைகள், விடிகதைகள், இது மாதிரியான சில விஷயங்கள், பாடல்கள், இது மாதிரியான விஷயங்கள், திருக்குறள், இது மாதிரியான அறிவுபூர்வமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து குட்டி குட்டி கதைகளை சொல்லி நம்ம அவங்கள தூங்க வைக்க முயற்சி பண்ணலாம். இந்த வீடியோ செல்ஃபோன் பார்க்குற பழக்கம் உள்ள குழந்தைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.